தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில தினங்களுக்கு முன்பு பாஜகவின் மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பாரத பிரதமர் மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக இந்த விருது எல் கே அத்வானிக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு அறிவித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தன்னுடைய மகிழ்ச்சியை பிரதமர் பகிர்ந்து கொண்டிருந்தார். இந்த சூழலில் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கை என்றால் அவ்வளவு பிரபலம். அப்படிப்பட்ட பசுமை புரட்சியின் தந்தைக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம் எஸ் சுவாமிநாதனின் மகள் சௌமியா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். ஆகச்சிறந்த ஆளுமை மிக்க உங்க அப்பாவுக்கு பாரத ரத்னா விருது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு, எப்படி உணர்றீங்க மேடம்? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. பிரதமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அப்பா வந்து போய் இப்ப கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, பட் அவரோட ஹோல் லைஃப், அவரோட வேலை எல்லாமே அவர் வேளாண்மைக்கும் ஃபார்மர்ஸுக்கு லைஃப் ஃபுல்லாக உழைச்சிருக்காரு. அதுக்கு வந்து இது நம்ம பிரதமர் மூலமா நம்ம தேசம் அவருக்கு நன்றி சொல்லுது. விவசாயிகளின் நலன் மீது எப்போதுமே அக்கறை கொண்டவர் எம் எஸ் சுவாமிநாதன் அப்படின்றது எல்லோருமே அறிந்தது தான். இது வந்து தாமதம்னு ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பயாவது வந்திருக்கா? அப்பா இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு நினைக்கா தோணிருக்கா? இல்லை, அப்படி அப்படியெல்லாம் எப்பவுமே தோணுனது இல்லை. அப்பா எப்படின்னா அவர் வந்து பகவத்கீதாவில் சொன்ன மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு நம்ம அதோட பலம் வந்து எதிர்பார்க்க கூடாது, ஜனங்களுக்கு நன்மைக்கு தான் அவர் எப்போவுமே அவரோட வாழ்க்கையே வாழ்ந்தார். ஸோ அதோட திருப்தி அவருக்கு நிறைய சந்தோஷம் கொடுத்தது. இப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்றது காலம் கடந்தாலும் கூட மகிழ்ச்சி, அது மட்டும்தான் உங்க சிந்தனையில இப்போதைக்கு இருக்கு, அப்படிதானா? கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணினதுல ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ், இப்ப இருக்கிற வந்து யங் பீப்புள், யூத் லிவர்கள், அவங்களுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு விஞ்ஞானியா இருந்து ஒரு பாரத் ரத்னா வாங்குறது அது ரொம்ப ரொம்ப ரேர். யூஸ்வலா அது வந்து செலிபிரிட்டிஸ், பாலிட்டிஷியன்ஸ், அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷன்ஸுக்கு தான் கிடைக்கும். அதுவும் ஒரு வேளாண் விஞ்ஞானிக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது யங்கர் ஜெனரேஷனுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். மகிழ்ச்சி மேடம். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இப்படி கடுமையாக உழைக்கிறாங்க, அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு விருது கிடைச்சா நினைச்சிருக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அப்படி யோசிச்சதில்லை. ஏன்னா அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, இந்த விவசாயிகளோட அவங்களோட பிரேம், அவங்களோட இது அன்பு, அவங்களோட அஃபெக்ஷன், அதுதான் அவருக்கு நிஜமாவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களுக்கும் அப்படிதான். ஸோ அவர் ஜனங்களோட ஹிருதயத்தில் இருக்கார். அது விட பெரிய ரெக்கக்னிஷன் எதுவும் இருக்க முடியாது. ஆனாலும் இந்த பாரத் ரத்னாங்கிறது ஒரு நம்ம தேசத்தோடைய அது ஒரு ஹையஸ்ட் ஆனர். அதனால அதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்றேன். ஐயாவுடைய கடுமையான உழைப்பு எப்பவுமே யாராலையும் மறக்க முடியாத ஒன்று. இந்த தேசத்திற்காக, அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்காக அவர் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் எப்பவுமே நினைக்கிறது உண்டு. நீங்க எந்த ஒரு புள்ளியில இந்த விருதுக்கு அவரை தேர்வு செய்திருப்பார்கள் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க மேடம்? திருப்பி கேட்கிறேன். இல்ல, அதான், அது அப்பாவுடைய பணி வந்து மகத்தானது, போற்றக்கூடியது அப்படிங்கறதுல எள்ள அளவும் சந்தேகமே இல்ல. எந்த ஒரு புள்ளியில இந்த விருதுக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பார் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன்.
அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறைய ஏரியாஸ் இருக்கு. வெறும் வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் சொல்ல முடியாது. அவரோட வந்து ஃபாதர் ஆஃப் இக்கனாமிக் இக்காலஜி அப்படின்னு அவருக்கு வந்து யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் வந்து பேர் கொடுத்தாரு. ஏன்னா அவர் தான் முதல் முதல்ல 1960s 1970s நம்ம கிளைமேட் சேஞ்ச் பத்தி எப்படி நம்ம ஜாகிரதையா இருக்கணும், ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட் யூஸ், நம்ம ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் லேண்ட் வாட்டர், அதெல்லாம் அன்சஸ்டெயினபிள் ப்ராக்டிசஸ், அதை பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கறது அவர் அப்பவே அலர்ட் கொடுத்தாரு. இப்ப எல்லாருக்கும் அதை பத்தி நல்லா தெரியுது. அதே மாதிரி அவர் வந்து கம்பைனிங் சயின்ஸ் வித் சோஷியல் ஆக்ஷன் அப்படின்னா, ஒரு ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு லேப்ல மட்டும் அவங்க வேலையை பார்த்தா போறாது. அவங்க வந்து செய்யறது ஆராய்ச்சி பண்றது வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்ந்தாதான் அந்த விஞ்ஞானியோட ஒரு ரியல் ட்ரூ இது அப்படின்னு அவர் நினைக்கிறவர். ஆராய்ச்சியின் பலன் கிடைக்க வேண்டுமானால் அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். இணைப்பில் வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம். டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் நிறைய தகவலை சொல்ல காத்திருந்தார். எந்த அளவுக்கு அந்த விருதுக்கான மதிப்பு இருக்கிறது, எதன் அடிப்படையில் இவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது? முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். மன்மோகன் சிங்கை நிதியமைச்சராக்கியவர் இந்திய பொருளாதாரத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்ததில் இவருக்கு முக்கிய பங்கு இருந்தது. ஆரம்ப கால தடைகளை எல்லாம் பொருளாதாரத்திலிருந்து நீக்கியவர் என நரசிம்மராவுக்கு சிறந்த பெயர் உண்டு. அவருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பாரத் ரத்னா விருது கிடைக்காமல் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்திலே பாரத் ரத்னா விருது கிடைப்பதும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போலவே இன்னொரு முன்னாள் பிரதமர் சரண் சிங் விவசாயிகளின் தலைவர், முன்னாள் பிரதமரை தவிர உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராகவும் இருந்தவர், நாட்டின் உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர், எம்எல்ஏ எம்பி என பல பகுதிகளை பதவிகளை வகித்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தலைவராக உத்தரப்பிரதேசத்தில் விளங்கியவர். இவரது மகனான அஜித் சிங்கும் பின்னாளில் மத்திய அமைச்சரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவருடைய பேரனான ஜெயந்த் சௌத்ரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரும் சரண் சிங்குக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் வேளாண் துறையிலே அவர் செய்த அளப்பரிய சாதனைக்காக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதுக்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான துணை பிரதமருமாக இருந்த எல் கே அத்வானிக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டதை தெரிவித்திருந்தீர்கள். அதையும் அதற்கும் முன்னால் சற்று பின்னால் நம் சென்று யோசித்தோம் என்றால் கர்பூரி தாக்கூர் முன்னாள் பீகார் முதல்வருக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே வருடத்திலே கர்பூரி தாக்கூர், எல் கே அத்வானி, எம் எஸ் சுவாமிநாதன், நரசிம்மராவ், சரண் சிங் என 5 நபர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்திய வரலாற்றிலே எப்போதும் ஒரே வருடத்திலே இத்தனை பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டதாக யாருக்கும் நினைவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதுவும் ஒரே நாளன்றே எம் எஸ் சுவாமிநாதன், நரசிம்மராவ், சரண் சிங் ஆகிய 3 நபர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் இன்னும் 2 மாதங்களிலே நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த அரசின் முக்கிய பணிகள் எல்லாம் தற்போது முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரே மாதத்துக்குள்ளாக 5 பாரத் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் வியப்பூட்டுவதாக இருக்கிறது மணிமாறன். தேசத்தின் உயரிய விருது குறித்தும் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் குறிப்பாக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தேசத்தில் ஒரே ஆண்டில் 5 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தையும் கொடுத்திருக்கிறீர்கள். முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண் சிங் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக கர்பூரி தாக்கூருக்கும் எல் கே அத்வானிக்கும் முன்னதாக அறிவிக்கப்பட்டது. இன்று ஒரே நாளில் 3 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என் ராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒரே நாளில் 3 பேருக்கு, குறிப்பாக முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்களுக்கும் சேர்த்து இன்று பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார் இதை? இது உள்ள அர்த்தம் போல ப்ரொஃபசர் எம் எஸ் சுவாமிநாதன் கொடுத்தது ரொம்ப வார்மான வெல்கம் பண்றேன், வரவேற்கிறேன். சரியான முடிவு, அவர் காலத்திலே கொடுத்துருக்கலாம், ஆனா அது இல்லாதனால இன்னைக்கு கொடுத்தது ரொம்ப வரவேற்கணும், மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு மகத்தான கான்ட்ரிபியூஷன், அதனால அதை வரவேற்கிறேன்.
ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் டி வி நரசிம்மராவும் அவர் பல சாதனைகள் செய்திருக்கிறாரு. அது அவருக்கு கொடுத்தது எதனாலன்னு தெரியல. ஆனால் அவர் 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 பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதனால் அது ஏன்னா அவர் கடைசி காலத்தில் அவரை வந்து சரியாக ட்ரீட் பண்ணலங்க தான் ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. அதை வந்து இன்னைக்கு அவர் கொடுத்தது பொருத்தம் தான். அதே மாதிரி சரண் சிங் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், அது கொடுத்ததுக்கு நல்லது. இதுக்கு உள்நோக்கம் இருக்கா உள்ள அர்த்தம் இருக்கா அதெல்லாம் கேள்விகள் அரசியல் இதில் வரும். அந்த விஷயத்தில் போல இன்னைக்கு குறிப்பாக ப்ரொஃபஸர் சுவாமிநாதனுக்கு கொடுத்தது பொருத்தம். அதே நேரத்தில் இவருக்கு அமுல் குரியனுக்கும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். அவர் அவர் வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. யாருக்கு சார் சொல்லுங்க, இன்னொரு நீங்க ஒரு பேர் சொன்னீங்க. அமுல் இருக்குல்ல, அமுல் அமுல் குரியன், கோஆபரேட்டிவ் மூமெண்ட், டாக்டர் குரியன் அமுல் குரியன் சொல்லுவாங்க, டாக்டர் குரியன். அதாவது இந்த பால் விஷயத்துல மில்க் ரெவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, ஒயிட் ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சின்னு வெள்ளை புரட்சின்னு சொல்றது உண்டு. வெள்ளை புரட்சிக்கு அவர் கடைசி நாள் மட்டும் அந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்ல அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் மகத்தானதுக்கு அவருக்கும் கொடுக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, இன்னொரு யாரும் ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு விட்டு போயிடுச்சுன்னா எப்போ கொடுத்துருக்கலாம், ஒரு வாழ்நாளில். இப்போ அவரு அவர் உயிரோடு இல்லை. ஆனால் அவரையும் ரெக்கக்னைஸ் பண்றது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அப்ஜெக்டிவா சொல்லணும்னா, ஏன்னா ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் செய்த மாதிரி அவர் வந்து இது கிரீன் ரெவல்யூஷன்ல முக்கியமான பங்கு இருக்கிற மாதிரி, அது அதுல வெள்ளை புரட்சியில ஒயிட் ரெவல்யூஷன்ல அதாவது மில்க் ரெவல்யூஷன்ல அவரு ஒரு சர்ப்ளஸ் கொண்டு வந்தது. அந்த அந்த ஃபார்மர்ஸ், அந்த டெய்ரி ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணது, அதுலாம் பெரிய ரொம்ப நல்லா நடத்தினார். ஒரு வேர்ல்டு இன்டர்நேஷனல் மாடல் அந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன்னைக்கும் அது இருக்கு. அதனால அவருக்கும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். அந்த இதுல அவங்க அதை விட்டு போச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், நாளை கொடுக்கலாம். பால் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவு புரட்சியை ஏற்படுத்தியதன் காரணமாக அவருக்கும் கொடுத்துருந்தா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செஞ்சிருக்கீங்க. முன்னதாக எம் எஸ் விஸ்வநாதன் கடைசி காலத்தில் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ என்கிற கேள்வி இருந்து அதை துடைக்கும் விதமாக இந்த விருது அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து நேரம் ஒதுக்கி தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.